அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் எட்டாம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வு தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிற நாள் எது அதாவது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா நவம்பர் ஏழு ஸோ நவம்பர் ஏழு அன்றைக்கி தான் வந்து இந்த புற்றுநோய் குளித்த விழிப்புணர்வு தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க இதுவே சர்வதேச புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பிப்ரவரி நாலு ஓகேங்களா ஸோ பிப்ரவரி நாலு தான் வந்து சர்வதேச புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இதுவே தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்னா நவம்பர் ஏழு ரெண்டாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள தரவரிசையில் நாட்டில் மிகவும் மாசு அடைந்த நகரம் எது அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த தரவரிசையில் மிகவும் மாசடைந்த நகரமாக முதலிடத்தில் இருக்கிறது எந்த நகரம் அப்படின்னா மொராதாபாத் ஓகேங்களா ஸோ இந்த மொராதாபாத் அப்படிங்கிற நகரம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற நகரம் தான் வந்து இந்த மொராதாபாத் இந்த மொராதாபாத் நகரம் தான் வந்து மிகவும் மாசடைந்த நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து மூணாவது அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அதாவது அமெரிக்காவோட நாற்பத்தி ஆறாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜோ பைடன் ஸோ சமீபத்தில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா ஜோ பைடன் தான் இவர் வந்து தன்னை எதிர்த்து போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜோ பைடனோட தற்போது வயது எவ்வளோ அப்படின்னா வந்து எழுபத்தி ஏழு ஸோ அமெரிக்கா அதிபராக அதிக வயதில் வந்து பதவியேற்க போகிறவர் யார் அப்படின்னா ஜோ பைடன் தான் எழுபத்தி ஏழு வயதில் வந்து அந்த அதிபர் பதவி வந்து அமரப் அடுத்து கமலா ஹாரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அமெரிக்க அதி துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கமலா ஹாரிஸ் இந்த கமலா ஹாரிஸ் வந்து அதாவது வந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து முதல் பெண் துணை அதிபராக வந்து இந்த பதவியில் வந்து அமரப் போகிறாங்க கமலா ஹாரிஸ் வந்து முதல் ஆசிய ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்த துணை அதி மாதிரி அதிபர் பதவியில் வந்து அமர போகிறாங்க ஓகேங்களா ஸோ துணை அதிபர் பதவியில் வந்து அமரப்போகிறவங்க தான் வந்து இந்த கமலா ஹாரிஸ் அடுத்து நாலாவது எத்தனை கேலோ இந்தியா சிறப்பு மையத்தை மேம்படுத்த மத்திய விளையாட்டு அமைச்சகம் நிதியை ஒதுக்கியுள்ளது அதாவது மத்திய விளையாட்டு அமைச்சகம் சமீபத்தில் வந்து நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க எதற்காக அப்படின்னா கேலோ இந்தியா சிறப்பு மையத்தை வந்து மேம்படுத்தக்காண்டி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ எத்தனை கேலோ இந்தியா சிறப்பு மையத்தை மேம்படுத்த ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ஆறு ஸோ நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற கேலோ இந்தியா சிறப்பு மையத்தை மேம்படுத்த மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து நிதியை ஒதுக்கியிருக்கு இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கேலோ இண்டியா கேம்ஸ் ஓகேங்களா ஸோ கேலோ இண்டியா கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு அதாவது இளம் தலைமுறைகளிடையே விளையாட்டில் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடத்த நடத்துகிறதா வந்து இந்த கேலோ இண்டியா கேம்ஸு ஸோ இந்த கேலோ இண்டியா கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்போ நடத்து நடத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நடத்துனாங்க எங்கே நடத்துனாங்க அப்படின்னா டெல்லி ஃபஸ்ட்டு நடந்தது வந்து டெல்லியில் வந்து நடந்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கே நடந்தது அப்படின்னா வந்து கவுஹாத்தி ஓகேங்களா ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற கவுஹாத்தியில் தான் வந்து இந்த கேம்ஸ் வந்து நடந்த நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் அதுவே வந்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொண்டு வந்தாங்க அந்த கேம்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஒடிசாவில் வந்து நடந்தது ஒடிசாவில் இருக்கிற கலிங்கா இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து நடந்தது ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் ஆலோசனை குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் அதாவது நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் ஆலோசனை குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னா விதிஷா மைத்ரா அப்படிங்கிறவர் தான் வந்து அப்படிங்கிறவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன் பாருங்கள் சௌமியா சுவாமிநாதன் ஓகேங்களா ஸோ இந்த சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா உலக சுகாதார அமைப்புடைய சீஃப் சயின்டிஸ்ட் அதாவது தலைமை ஆராய்ச்சியாளர் அறிவியல் ஆலோசகர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க தான் வந்து சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஓகேங்களா ஸோ தற்போது இவர் அந்த பதவியை வந்து வகிச்சுட்டு வர்றாங்க அடுத்து டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் இவரும் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் டி எஸ் திருமூர்த்தி அவர்கள் வந்து தற்போது ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாக வந்து இருக்காங்க அடுத்து ஆறாவது அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் முறை எப்போது இருந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதாவது அனை ஆல் ஃபோர் வீலர்ஸ்க்குமே வந்து ஃபாஸ்டேக் முறை வந்து எப்போது இருந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இருந்து அனைத்து நான்கு சக்கர வாகனமுமே வந்து ஃபாஸ்டேக் முறையை வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய போக்குவரத்து துறை வந்து சொல்லியிருக்காங்க போக்குவரத்து அமைச்சகம் அடுத்து ஏழாவது இலக்கியத்திற்கான ஜேசிபி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அதாவது இலக்கியத்திற்கான ஜேசிபி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா எஸ் ஹரீஷ் இலக்கியத்திற்கான ஜேசிபி விருதை வாங்கியிருக்காங்க உத்தரகாண்ட் தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படிங்கிற அதாவது உத்தரகாண்ட் தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா நவம்பர் ஒன்பது ஒன்றாம் ஒன்பதாம் தேதி தான் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் உருவான தினத்தை வந்து உத்தரகாண்ட் தினமா வந்து கொண்டாடுறாங்க உத்தரகாண்ட் தினம் வந்து சாரி உத்தரகாண்ட் மாநிலம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரமாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரமாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பிரித்து உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது உத்தியம் போர்ட்டல் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன அதாவது உத்தியம் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து தொடங்கியிருக்காங்க அது தொடங்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா MSME நிறுவனங்களை பதிய ஓகேங்களா ஸோ நாட்டில் இருக்கிற சிறு அதாவது நாட்டில் இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் ஓகேங்களா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து பதிய தான் வந்து இந்த எம்எஸ்எம்இ சாரி உதயம் போர்ட்டல் வந்து தொடங்கியிருக்காங்க மத்திய அரசு ஸோ இந்த உதயம் போர்ட்டல் மூலிமா பதினோரு லட்சம் நிறுவனங்கள் வந்து சமீபத்தில் வந்து பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம் எப்போ வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து இந்த ஒரே பதவி ஒரே ஊதியம் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு நிறைவு பெற்றதை வந்து பிரதமர் அவர்கள் தற்போது வந்து சுட்டி காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தோம் அப்படின்னா இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிலையில் அதாவது ஒவ்வொரு ரேங்க் இருக்கும் ஸோ அந்த ரேங்க்குள் இருக்கிறவங்களுக்கு வந்து எத்தனை ஆண்டு சர்வீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கணக்கு இல்லாமல் அவங்க எந்த ரேங்க்கில் இருந்தாலும் ஒரு அந்த ரேங்க்கு ஏற்ற பென்ஷன் வந்து காமனாக வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அவேர்ஸ் வந்து முடிஞ்சு தேங்க்யூ